தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்று எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்காவில் தன்னோட குடிமக்களை அனுமதிக்கப்படாத ஒரு மர்ம தீவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நியூயார்க் சிட்டி பக்கத்தில் இருக்கிற ஹார்ட் தீவு. அந்த தீவில் இருக்கிற மர்மம் என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். மரணத்தை உணர்வு நிலையில் அணுகுவதை விடவும் தத்துவார்த்த நிலையில் அணுகும்போது கிடைக்கும் இடம் இதுதான். மரணத்தை எளிய மனிதர்கள் அனைவராலும் தத்துவமாக பார்க்க முடியாது. வாழ்வு குறித்த அனுபவத்தை தீண்டாத ஒரு மனதிற்கு மரணம் என்பது துன்பமே அன்றி வேறில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா என்ற வைரஸால உலகமே இன்று திறந்தபடி சவக்கிடங்காக மாறிடுமோ என்று அஞ்சினாலும் இதுவும் கடந்து போகும் என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த நோயை எதிர்த்து போராடினோம். தற்பொழுது ஓரளவு இந்த நோய் கட்டுப்பாட்டில் வந்துட்டாலும் வளர்ந்த நாடுகள் பலவும் கூட இந்த நோயின் கோரப்படியிலிருந்து சிக்கி தவிக்கின்றன. சர்வ வளம் கொண்ட நாடாக தன்னை மார்கட்டி கொள்ளும் அமெரிக்கா கூட இதன் கோரப்படியிலிருந்து தப்பவில்லை. அமெரிக்காவின் நியூயார்க் அருகில் உள்ளது ஹார்ட் தீவு. 131 ஏக்கர் பரப்பளவில் இத்தீவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட கேட்பாரற்ற பிணங்கள் புதைக்கப்படுகின்றன. 1869 முதல் தற்போது வரையிலான 1 மில்லியன் பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 2014 வரை இந்த தீவில் குடிமக்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. உரிமை கோரப்படாத கேட்பாரற்ற பிணங்களை இந்த தீவில் புதைக்கப்படுறாங்க. நவம்பர் 14, 2019 நியூயார்க் சபையில் ஒரு முடிவு கொண்டு வராங்க. ஹார்ட் தீவில் பொதுமக்கள் வந்து போவதற்கு ஏதுவாக ஒரு பூங்கா அமைக்கலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. அந்த தீவில் 150 கால கெடுபிடிகள் டிசம்பர் 4, 2019 முடிவுக்கு வந்த நிலையில் அடுத்த வருடம் ஜூலை 11, 2021 முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கொரோனாவால் கொத்து கொத்தாக இறந்தவர்கள் அங்கு புதைக்கப்பட்டதால் இந்த முடிவு மீண்டும் பரிசீலிக்கப்படும் என ஒரு சிலர் கருதுகின்றனர். ஒரு நாளைக்கு 25 பிணங்கள் புதைக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹார்ட் தீவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அந்த நிலம் குறித்த பல தகவல்களை கொடுத்துருக்காங்க. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இறந்தவர்களோட தகவல்களை பதிவேற்றப்பட்டிருக்காங்க. அவர்கள் தீவில் எந்த பக்கம் புதைக்கப்பட்டிருக்குன்னு தகவல்கள் கொடுத்துருக்காங்க. 1980-90 அமெரிக்காவில் எய்ட்ஸ் நோயில் பலரும் உயிரிழந்திருக்காங்க. எய்ட்ஸ் நோய் பற்றி விழிப்புணர்வு பெரிய அளவு எட்டப்படாத நிலையில் அந்த சமயத்தில் எய்ட்ஸ் நோயில் இறந்தவர்கள் அனைவரையும் ஹார்ட் தீவில் தான் புதைக்கப்பட்டிருக்காங்க. எய்ட்ஸ் நோயில் இறந்தவர்களின் கல்லறையானது ஹார்ட் தீவில் அதோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சிவப்பு நிறங்களால் குறிக்கப்பட்டிருக்காங்க. 1985-86 காலகட்டத்தில் எய்ட்ஸ் நோயால் இறந்தவர்களோட சடலங்களை தனித்தனியாக புதைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை வந்து அச்சத்தின் காரணமாக 14 அடி வரை குழியை தோண்டி புதைச்சிருக்காங்க. 1992 காலகட்டத்தில் புகைப்பட கலைஞர் ஜோயல் ஸ்டீன்பீல்ட் மற்றும் மிலிண்டா ஹென் ஆகியோரை ஹார்டிவில் புகைப்படம் எடுக்க அனுமதிச்சிருக்காங்க. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நியூயார்க்கோட முதல் குழந்தையும் ஹார்டிவில் தான் புதைக்கப்பட்டிருக்கு. டேவிட் லேன் இசையில் உருவான பாடல் ஒன்று ஹார்ட் தீவோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கு. ஜஸ்ட் என்ற பாடலோட வரிகள் ஒவ்வொன்றும் இதுவரை வாழ்க்கை மீது உங்களுக்கு இருந்த ஆணவம் அபிமான கோணத்தை அசைத்து பார்க்குது. நான் என்ற ஆணவத்தை அழைத்து அட போங்கடா பொல்லாத வாழ்க்கை என்று சொல்ல வைக்குது. அந்த பாடலின் காட்சியானது ட்ரோன் மூலம் கழுகு கோணத்தில் ஹார்ட் தீவை நமக்கு காட்டுகிறது. லோன்லினஸ் இன் ஏ பியூட்டிஃபுல் பிளேஸ் என்ற பாடல் வரி அந்த பாடல் வீடியோவில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆம், தனிமை அழகானதுதான், மரணம் என்பது பூரணம்தானே. இது போன்ற தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.